இப்போ தியேட்டரில் சக்க போர்டு போடு எடுக்க படம் தான் உலகநாயகன் கமலஹாசோட விக்ரம் படம் இந்த படத்துக்கு மிக மிக முக்கிய காரணம் இந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணம்னா இது வந்து ஒரு கூட்டு முயற்சி அப்படின்னு சொல்லலாம் கமல் பகத் பாசில் விஜயசேபதி கேமியோ பண்ண நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா அப்புறம் பிஜிஎம் சாங்ஸ் பண்ண அனிருத் அட்டகாசமான ஸ்க்ரீன் பிளே பண்ணி டைரக்ஷன் பண்ண நம்ம லோகேஷ் கனராஜ் ஸ்டண்ட்டு பண்ண அன்பறிவு இப்படி எத்தனை பேர் வேணாலும் இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து காரணமாக சொல்லலாம் எல்லாருமே கூட்டோ அப்படி வந்து உழைச்சிருக்காங்க அதை படம் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்படி உழைச்சி ஒரு ப்ராடக்டை உருவாக்குனது அதை எப்படி மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிற வித்தையை வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் தெரிஞ்சு வச்சுருக்காரு அதனால தான் இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு சும்மா பறந்து பறந்து வேலை பார்த்தாரு கமலு இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிங்கப்பூர் மலேசியா துபாய் அப்படின்னு பல வெளிநாடுகள் முதல் கொண்டு மும்பை கல்கத்தா கேரளா ஆந்திரா இப்படி பல மாநிலங்களுக்கும் சென்று அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணார் போதாத குறைக்கு டிவி நிகழ்ச்சியில் வந்து நிறைய கலந்துக்கிட்டு அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணார் எல்லாரும் சொல்கிறாங்க அவருடைய சொந்த தயாரிப்பு அதனால தான் இவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் கூட ஒரு மாஸ்க் ஹீரோ இந்த வயசில் இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு தன்னந்தனியாக போய் அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுது இத வந்து பார்த்த மற்ற தயாரிப்பாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் உண்மையிலுமே மிரண்டு போயிருக்காங்க இந்த படத்தோட கலெக்ஷனுக்கு முதல் காரணம்னு சொன்னால் கமலோட அந்த ப்ரொமோஷன் தான் இப்போ இந்த ப்ரொமோஷன் வந்து அட் அடித்தட்டு ஆடியன்ஸை வந்து போய் சேர்ந்துருக்கு தயவு செஞ்சு கமலோட இந்த எஃபோர்ட்டை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோ தல அஜித்தோ தளபதி விஜயோ அதை அவங்க வந்து கற்றுக்கணும் ஒரு ஹீரோ நம்ம தான் மாஸ்க் ஹீரோ வச்சே நமக்கு தான் ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே உட்காராம கொஞ்சம் இறங்கி வந்து ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா அதோட ரீச்சே இன்னும் வேற லெவல் இருக்கும் அதை வந்து இந்த மூணு பேர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் மற்ற தயாரிப்புகள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த குறிப்பா டிஸ்ட்ரிபியூட்டரும் திரையரங்கு உணருமான நம்ம திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் வந்து மனசுல இருந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஸோ அவர் சொன்ன கருத்து உண்மையாக அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் இதுபோன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்